புதிய தலைமுறை நேர்களுக்கு வணக்கம் மதுரையில் ஏற்பட்ட ரயில் விபத்து குறித்து இன்னைக்கு காலையில இருந்தே நம்ம அதிக அளவில் முக்கியமான காரணமாக ரயில் பெட்டிகளுக்குள்ள குள்ள வச்சு சிலிண்டர்ல டீ போட்டதுதான் காரணம் தகவலும் வெளியாகி இருக்கு இதனை அடுத்து உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த அந்த சுற்றுலா நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டு நிறுவனத்தினுடைய உரிமையாளரை கைது செய்வதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரயிலில் பயணம் செய்பவர்கள் என்ன மாதிரியான பொருட்களை எடுத்து போகக்கூடாது ஒருவேளை ரயில் திடீர்னு தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா என்ன மாதிரியான முறைகளை பின்பற்றணும் அப்படிங்கறத பார்க்கலாம் ரயில் பயணத்தை பொறுத்த வரைக்குமே ரயில்வே சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிரிவு நூத்தி அறுபத்தி நான்கு மற்றும் நூத்தி அறுபத்தி ஐந்திற்கு கீழே என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எரியக்கூடிய மற்றும் வெடிக்கக்கூடிய பொருட்களை நீங்க ரயில் பயணத்தின் போது எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக தான் பார்க்கப்பட்டு வருது முதல்ல மண்ணெண்ணெய் கேஸ் சிலிண்டர் ஓவன் அப்படின்னு தீ பற்றக்கூடிய பொருட்கள் எதையுமே எடுத்துட்டு போகக்கூடாது இது இல்லாம பட்டாசு போன்ற பொருட்களையும் எடுத்துட்டு போகக்கூடாது பெட்ரோல் டீசல் கன் இது மாதிரியான சீக்கிரமா தீப்பற்றக்கூடிய பொருட்களையும் எடுத்துட்டு போகக்கூடாது வெடிக்கக்கூடிய பொருட்களையுமே எடுத்துட்டு போகக்கூடாது அப்படிங்கறதும் ஒரு உள்ள இருக்கு அப்படி மீறி எடுத்துட்டு போகும்போது இது தண்டனைக்குரிய குற்றமாக தான் பார்க்கப்பட்டு வருது இது இல்லாம வேற என்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆசிட் போன்ற பொருட்களை ரயில் பயணத்தின் போது எடுத்துட்டு போறக்கும் ரயில்வே நிர்வாகம் தடை விதிச்சிருக்காங்க அடுத்ததாக ரயில்வே பயணத்தின் போது சமைக்கப்படாத கோழிகள் இருந்துச்சுனாலோ இல்லைனா இறந்த கோழிகளை நீங்க எடுத்துட்டு போகக்கூடாது என்ன காரணம் அப்படின்னு பாக்கும்போது நீங்க ரொம்ப நேரம் வச்சிருக்கும் போது அந்த கோழிகள் ஏற்படும் இது மற்ற பயணிகளுக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுனால இதற்கும் ரயில்வே நிர்வாகம் தடை விதிச்சிருக்காங்க சரி எதிர்பாராத சூழ்நிலையில் ரயில் திடீர்னு தீப்பிடிச்சிருச்சு அப்படின்னா உடனடியாக என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல அங்கே அலாரம் அடிக்கக்கூடிய அந்த செயினை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு ட்ரெயினை ஸ்டாப் பண்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபடணும் போர்வையோ இல்லைனா தண்ணீரை வச்சுக்கிட்டு ரயிலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தீயை ஓரளவு தடுப்பதற்கான முயற்சிகளை ஏற்படலாம் ரயில்வே பெட்டிகளுக்குள்ள தீ ஏற்பட்டுச்சு அப்படின்னா தீயினுடைய தன்மை அப்படிங்கிறது அதிகமாகும் அந்த குறுகிய இடத்துல தீ பரவற காரணத்தினால மக்களுக்கு மூச்சு திணறல் அப்படிங்கறது ஏற்படும் மூச்சு திணறலை ஓரளவு சரி செய்யணும் அப்படின்னா ஈரமான துணியை எடுத்து மூக்கு பக்கத்துல வைக்கும் போது ஓரளவு அதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மதுரை விபத்திற்கு காரணமாக கேஸ் சிலிண்டர் சொல்லப்படுவது போல ஒருவேளை கேஸ் சிலிண்டரால தீ விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து முதலில் அப்புறப்படுவதற்கான முயற்சிகளை ஈடுபட வேண்டியதும் அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு வருது ஒரு பெட்டியில அதிகமான தீ பற்றிடுச்சு அப்படின்னா அதை அடுத்த பெட்டில பரவாத மாதிரியான நடவடிக்கைகளையும் எடுக்கணும் அதே நேரத்துல ரயில் பெட்டிகளை இருந்து வெளியே வருவதற்கு முயற்சிகளையும் ஈடுபட வேண்டியது அவசியமான ஒன்றாக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்